சாயிரம். என் அன்பு குழந்தையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த சாயின் வாக்கு. ஆம் செல்வமே, உனக்கு கிடைத்ததை தவற விட்டு விடாதே, பின் வருத்தப்படுவாய். இதை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக நல்ல செய்தி என் பிள்ளையான உன்னை தேடி வரும் தங்கமே. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ யாரையும் நம்பி வாழாதே. நீ அழகாக நடத்தி செல்லும் வாழ்க்கையில், அதற்காக நீ வழிநடத்தி செல்லும் பாதையில் வேடிக்கை பார்க்கத்தான் செய்வார்கள். எங்காவது உனக்கு கஷ்டம் வருகிறதா? உனக்கு ஏதாவது ஆகிறதா? துன்பத்தையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கியா? பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிற அப்படின்னு வேடிக்கை பார்க்கத்தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் சுற்றி உள்ளவர்களையெல்லாம் வேடிக்கை பார்க்காதே. சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று உன் செவியில் கேட்டு அது மன அழுத்தமும் ஆகாதே. அவர்கள் குணமே அதுதான், அவங்க குணமே அதுதான் தங்கமே. ஆனால் நீ உன் வேலையை மட்டும் பார்த்து கொட்டே போ. அடுத்தவங்களோட கண்களாக நீ இருந்தேனா நிச்சயம் கண்ணீர் தான் விடுவாய். அவர்களுக்கு வழிவிட்டு விடு. அதை அவர்கள் கடந்து போகட்டும். அவர்கள் உனக்கு பதில் கூறவில்லை. உன் வெற்றி பாதைக்கு தடை வைக்கவே வருபவர்கள். புரிஞ்சு நடந்துக்கோ தங்கமே. உன் சாயப்பா உன் நல்லதுக்குத்தான் சொல்கிறேன். அவர்களுடைய உள் நோக்கமே உன்னை கீழே விழ வைப்பதுதான். அதனால் நீ தடுமாறி அவர்களுடைய பாதையில் சென்று விடாதே. யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை பழகும் போதே தெரிந்து கொள். மகிழ்ச்சி என்பது ஒரு நிரந்தரமான இடம் அல்ல, அது ஒரு திசை தங்கமே. காற்று வீசும் திசையில் கிளைகள் நகரலாம், ஆனால் மரங்கள் நகருமா? மரங்கள் நகருமா தங்கமே? பூக்கள் நறுமணம் நிறைந்ததுதான், நல்ல வாசனை உள்ளதுதான். ஆனால் காற்றினோட துணை இல்லாமல் அந்த நறுமணங்கள் இடம் விட்டு இடம் நகர முடியுமா? முடியாதுதானே. ஒருவரை பற்றி நீ இன்னொருடம் நீ சொல்லும் போது நீ கேட்கிறவங்க அறிந்து கொள்வார்கள். நீ சொன்னவரை பற்றி அல்ல, உன்னை பற்றித்தான். முன்னேற்றத்தை பற்றி மட்டும் சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ நேரம் இருக்காது, கிடைக்கவும் செய்யாது. ஆனா அதை பத்தி நீ கவலைப்படாதே தங்கமே. சீண்டி பார்ப்பவர்கள் சீண்டி பார்க்கட்டும், நீ செய்ய வேண்டியதை மட்டும் செய். நேர்மையும் உண்மையும் ஈடு இல்லாதது. அதை போய் நீ அந்த அற்பமானவர்களிடம் ஒருபோதும் எதிர்பார்க்காதே. அற்பமானவர்கள் தான் அவர்கள். நீ மதிக்காத போது எந்த சூழலும் உன்னை எதுவும் செய்யாது. சிலரை பாவம் பார்க்காதே. பாவம் என்ற வார்த்தை தேவையில்லாத வார்த்தை தங்கமே. பாவம் என்று ஒருவரை சொல்லக்கூடாது. அவர்கள் அவர்களுடைய தேவையில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். உன் கஷ்டங்களுக்கு உன் வேதனைகளுக்கு நீயே போராடிவிடு. அடுத்தவர்களை ஒருபோதும் எதிர்பார்க்காதே. ஏன்னா எல்லோரும் உன்னை பாதியிலே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். நீ நீயாக இரு. உன் சாயப்பா நான் நல்லதுக்குத்தான் சொல்வேன். என் பேச்சை கேட்பாய்தானே. என் பிள்ளையான உனக்கு நிச்சயமாக உன் செவியில் நல்ல செய்தி தேடி வரும் தங்கமே. அதிர்ஷ்ட நேரம் உன்னை நோக்கி வந்து விட்டது. சந்தோஷமாக இரு செல்வமே. இந்த பதிவை தவிர்க்காமல் கேட்டால் வாழ்க்கையில் துணிந்து நின்று எதையும் தைரியமாக பேசுவன்பாய். தொட்டதெல்லாம் ஜெயம்தான். பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. நம்பிக்கை பொறுமை மேலோங்கி நிற்கும். தன்னம்பிக்கையோடு இரு. புண்பட்ட மனதில் ரணமான காயங்களும் வேதனைகளும் நிறைந்திருக்கும் இந்த சூழலில் உனக்கு துணிவு இருந்தால் வாழ்க்கையில் நீ கெட்டிக்காரத்தனமாக செயல்படலாம். என்னட்ட நீ முழு நம்பிக்கையோடு இரு. நான் சொல்வதெல்லாம் கேள், பொறுமையாக கேள். உன் பேச்சில் இனிமை இருக்க வேண்டும். உன் பேச்சில் இனிமை இருக்க வேண்டும் தங்கமே. கடும் சொல்லாக பேசக்கூடாது. கடும் சொல்லை உதிர்க்கவும் கூடாது. மனதில் கோபம் இருந்தாலும் வெளிக்காட்டக்கூடாது. இனிமையான சொல்லால் பேசிவிடு, தப்பே இல்லை. அதேபோல் உன்னுடைய காரியத்தில், உன்னுடைய செயலில், உன்னுடைய செயலிலும் காரியத்திலும் தெளிவு இருக்க வேண்டும். தெளிவான சிந்தனையோடு செயல்பட வேண்டும். இந்த செயலில் உறுதியும் இருக்கணும். இந்த மூன்றும் இருந்தால்தான் உன்னால் எதையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும். முழு மனதோடு நான் சொல்வதை கேட்டு செய். மன திருப்தியோடு இரு. ஆடம்பரத்தை என் பிள்ளை ஒருபோதும் விரும்பக்கூடாது. தன்னடக்கமே உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு செல்லும். என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா சொல்வதை செவி கொடுத்து கேள். முழுமையாக கேட்டால் நம்பிக்கை பிறக்கும். உன் மனதில் உள்ள குழப்பங்கள் முழுவதும் தீரும். தெளிவு பிறக்கும் தங்கமே. துவண்டு போவதே மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம். அந்த பலவீனத்தை தூக்கி எறிந்துவிடு. தோல்வியை கண்டு துவளக்கூடாது என் பிள்ளை. வெற்றிக்கான நிச்சய வழி என்னன்னா
நீ ஏதாவது ஒரு காரியத்தில் தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்வதுதான். புரிந்து கொண்டாயா தங்கமி? விடாமுயற்சியோடையும் தைரியத்தோடையும் நீ உன்னுடைய கனவுகளை துரத்தி கொண்டு போய் அதை ஓட ஓட விரட்டி அடித்தால்தான் உன்னுடைய ஒவ்வொரு கனவும் நனவாகும். என் செல்வமி, நான் சொல்வதை கேட்டு நடந்துவிடு. பின் உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் தான் பார்ப்பாய். துணிச்சலோடு இரு. துன்பமில்லாத அந்த கஷ்டமில்லாத வாழ்க்கையை விட துணிச்சலோடு தைரியத்தோடு நீ போராடும் வாழ்க்கை தான் உனக்கு நல்லது, உன்னுடைய வளர்ச்சிக்கும் நல்லது. அதனால் தான் சொல்கிறேன், யாருக்குத்தான் கஷ்டமில்லை, யாருக்குத்தான் கஷ்டமில்லை மகளே, எல்லோருக்கும் வரும், வராமல் இருக்காது. அதை தாண்டி நீ எப்படி பக்குவமாக கடக்கணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. வாழ்க்கை அனைவருக்கும் போராட்டம்தான். அந்த போராட்டத்தை ஜெயித்தாதான் வெற்றி கிடைக்கும் தங்கமே. நல்ல அனுபவத்தில் தான் நல்ல முடிவு கிடைக்கும். உன்னட்ட தோல்விங்கிறது எங்க மறைஞ்சிருக்கு தெரியுமா? உன்னட்ட தோல்விங்கிறது எங்க மறைஞ்சிருக்கு தெரியுமா செல்வமே? பிரச்சனை வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து விலகும் போதுதான். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நிறைய சாதனைகள் உனக்கு சுலபமாக நடந்துருச்சுன்னா முயற்சி என்ற பேச்சுக்கே அர்த்தம் இல்லாமலேயே போய்விடும். எழுந்திரு, முயற்சியோடு போராடு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை கைதூக்கி விடுவதற்கு கலங்காதே, கலக்கம் உன்னை எழ வைக்காது. கீழே விழுந்தோம்னா எழுந்திருப்பதே ரொம்ப கஷ்டம். நீ போகிற பாதையில் தடைகள் வந்து கொண்டே போனாலும் அதற்கு உண்டான வழியை கண்டுபிடித்து அதை கடந்து போய்கொண்டே இரு, முன்னோக்கி போய்கொண்டே இரு. அந்த பாதையில் உனக்கு உண்டான வெற்றி உன் முயற்சியாலேயே கிடைத்துவிடும். அடுத்தவங்க கிட்ட எப்போவுமே எந்த ஒருபோதும் யோசனை கேட்காதே, உன்னோட முடிவையும் சொல்லாதே. சிந்திச்சு செயல்படுறதுக்கு முன்னாடி என் நாமத்தை சொல்லிவிட்டு துவங்கு. உனக்கு நான் இருக்கிறேன், உன்னோட துணைக்கு வந்து கொண்டே இருப்பேன், உன்னுள்ளே இருப்பேன், உனக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டே இருப்பேன். முடியும் என்ற வார்த்தை தான் உனக்கு ஒரு மாற்றத்தை தரும், துணிச்சலை தரும். தோல்வியே வராது உனக்கு, கஷ்ட நஷ்டம் வந்துதான் போகும். நீ துணிச்சலோடு இருந்தால் எதுவுமே யாருமே உன் பக்கத்தில் வரமாட்டாங்க, பயந்து ஓடி விடுவார்கள். பயம் இருந்தா வெறுப்பு மட்டும்தான் கிடைக்கும். எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்மளை நாமே காப்பாத்திக்கிடணும் தங்கமே. ஏமாற்றம் இருக்கக்கூடாது வாழ்க்கையிலே. உன் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது தயக்கம் எதற்கு? துணிந்து செல், வெற்றி உனக்குத்தான். நீ எதை செய்தாலும் நிதானமாக செய். உனக்கு என்று வந்த பிரச்சனை உன்னிடமே நிலையாக இருக்காது. நிலையில்லாத அந்த விஷயத்திற்கு ஏன் உன்னுடைய பொக்கிசமான பொன்னான நேரத்தை வீணடிக்கிறாய்? வந்த வழியே அது போய்விடும். கோபத்தை அமைதியாக்கிக்கொள். உன்னிடம் பலர் சுயநலத்துடன் பழகுவார்கள். நீ கோபப்படுவதால் ஒரு பயனும் இல்லை. பக்குவமாக விலகி அதை உன் புன் சிரிப்புடன் எதிர்கொண்டு விடு. நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும் தங்கமே. செல்வமே, அதனால் தான் கூறினேன், உனக்கு இந்த பதிவு கண்ணில் தென்பட்டு விட்டது அல்லவா? முழுவதுமாக கேட்டுவிடு. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த சாயின் வாக்கு உனக்கு கிடைத்ததை தவற விட்டு விடாதே தங்கமே. நிச்சயமாக நிச்சயமாக இதை கேட்டு முடிக்கும் நேரம் உனக்கு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நம்பு தங்கமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.